சில நாட்களுக்கு முன்பு மிகுந்த நெருக்கமான ஒரு பொருளாதார சூழ்நிலையின் போது நானும் என் மனைவியும் மிகுந்த கலக்கத்தோடு அமர்ந்திருந்தோம். என்ன செய்வதென்று வேதனையோடு யோசித்துக் கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையிலே ஜெபிக்கலாம் என்று அமர்ந்த பொழுது ஏசப்பா ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். மகனே, தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரம்தான் என்று. அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களை குறித்து யோசித்து மார்த்தாலை போல கலங்கி விடுகிறோம். இது எப்படி ஆகுமோ என்று குழம்பி நிற்கிறோம். வசனங்களை அறிந்திருந்தாலும் நெருக்கங்கள் வரும்பொழுது பதறிப்போய் எல்லாம் முடிந்ததென்று யோசித்து விடுகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து வைத்திருப்பார் என்று சொன்னால் அதை முற்றுக்கு கொண்டு வர ஆண்டவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் தொழில், நீங்கள் செய்கிற ஊழியம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆரம்பித்தவைகளை முடிவுக்கு கொண்டு வர சூழ்நிலைகளுக்கும் பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் உங்களில் தொடங்கிய திட்டங்களில் தலையிட பிசாசு யார்? எதிர்த்து நில்லுங்கள் சூழ்நிலைகளை. நீங்கள் மண்டியிட வேண்டியது சூழ்நிலைகளுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக. சத்ருவுக்கும் சூழ்நிலைகளுக்கும் கொள்ளாத மனிதர்களுக்கும் பயந்து அமர்ந்திருக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டியது ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய பாதத்தில். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரமே என்று. அன்று என்னுடைய நெருக்கத்தின் மத்தியில இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் துணித்த பொழுது என் கண்களில் கண்ணீர் வழி ஆரம்பித்தது. எனக்குள் இருந்து ஒரு புதிய பாடல் எழுந்தது. குழப்பங்கள் தேவையில்லை என்று பாட ஆரம்பித்தேன். தைரியமாக இருங்கள், குழப்பங்கள் தேவையில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அழைத்தவர் நீரல்லவோ, கலங்கிட மாட்டேன், பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. என் தேவைகளை நீ பார்த்துக்